பண்பாட்டின் தலைமொழி தமிழ் மொழி மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் குரு. நிறைய பேரிடர் காலங்களில் நிறைய நல்ல மனிதர்கள் மனித செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அது சுனாமியாக இருக்கட்டும், அல்லது இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கொரோனாவாக இருக்கட்டும், நிறைய நல்ல மனிதர்கள் நம் கண்முன்னால் வந்து போனார்கள், நல்லது செய்தார்கள். இது இந்த பேரிடர் காலங்களில் மட்டும்தானா? மற்ற நேரங்களில் யாரும் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்வது இல்லையா என்ற கேள்விகள்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் நல்லது நல்ல மனிதர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கு தான் யாரும் முன்வரவில்லை. ஆனால் நாம் அப்படியல்ல. நிச்சயமாக நல்லது செய்கின்ற நல்ல மனிதர்களை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பது நமது ஜெய்குரல் சேனலுடைய ஒரு தலையாய கடமை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதான் அப்போ தான் நமக்கு பக்கத்தில் யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா கூட நம்ம வீடியோவில் அவங்கள காட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, நானும் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் அந்த செய்தியை. வேறு ஒன்றும் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து மனிதர்கள் கஷ்டப்படும் போது உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் கூட விலங்கினங்கள், காடுகளில் வளரக்கூடிய விலங்கினங்கள், வாழக்கூடிய விலங்கினங்கள் கஷ்டப்படுவதை கண்டு அந்த விலங்கினங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக தண்ணீர் தொட்டிகள் அமைத்து பல வகைகளை அங்கு வைத்து அந்த விலங்கினங்களுடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதர்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவங்க யார்? வேற யாரும் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை தலைமையாக இயங்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க தலைவர் ஜே பர்வேஸ் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒரு நல்ல மலைக்காடுகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்குது. அந்த காடுகளில் பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் வசதி கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் நிறையா நம்மளுடைய வானர கூட்டங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதாவது குரங்கு கூட்டங்கள். அவர்களுடைய பசியை போக்குவதற்காக, அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய மற்ற உயிரினங்களுடைய பசியை போக்குவதற்காக, தாகத்தை போக்குவதற்காக மிகவும் மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தொட்டியை திறந்து வைத்து அதில் பல வகையான உணவுகள், பல வகைகளையும் அதிலே அவர்கள் நிரப்பி அந்த நல்லதொரு காரியத்தை செய்திருந்திருந்தார்கள். அதை நான் வீடியோவில் பார்த்து அதை நிச்சயமாக நமது சேனலிலும் போட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இதை போடுகின்றேன். வாழ்த்துக்கள் ஜே பர்வேஸ் மற்றும் அவருடைய விஜய் தளபதி மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கின்றேன். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்லவர்களை அடையாளம் காண்பதற்கு நமக்கு தகவல் கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக அவங்கள பேட்டி எடுத்து கூட நமது சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.